السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبارك وسلم عليه. அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே, இந்த வருகின்ற ரமலானை முன்னிட்டு ஒரு ப்ரொஜெக்ட், ஒரு செயல் திட்டத்தை முன்வைப்போம் என்ற வகையில் இந்த ரெக்கார்டிங்கை நான் செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறேன். என் பேர் சல்மான் புத்தளம். ஸ்ரீலங்காவில் நலிமியாவில் நாங்கள் படித்தது. அந்த வகையில் நான் ஒரு ஆலிமா இருக்கிற இந்த வகையில் இந்த சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை முன்வைப்போம் என்ற வகையில் இந்த ரெக்கார்டிங்கை செய்கிறதுக்கு நான் முன் வந்திருக்கிறேன். அதாவது ரமலானுக்கும் துஆவுக்கும் இடையிலான உறவை நான் சொல்லி வைக்கிறதுனூடாக இந்த ரமலானில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அப்படியே சேர்ந்து கொள்ளக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்த சில துஆக்களை பாடமாக்கி கொள்வோம், அதனை எங்களோட வாழ்க்கையோடு சேர்த்து கொள்வோம் என்ற வகையில் அதனை இலகுபடுத்தி வைக்கிறதுக்காக இந்த விஷயங்களை இந்த இந்த ரெக்கார்டிங்கை நான் செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறேன். அதாவது ரமலான் பற்றி குர்ஆனில் சூரத்துல் பக்கராவில் 183வது வசனத்திலிருந்து 187வது வசனங்கள் வரைக்கும் இந்த 4 வசனங்கள் தான் அதாவது ரமலானில் நோன்பு பிடிக்கிறது பற்றி பேசுது. யா யுஹல்லதீன் ஆமனு குதிப அலைக்கும் ஸியாமு கம குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இது 183வது வசனம். விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. இதனூடாக நீங்கள் இறையச்சம் உள்ளவங்களாக, அதாவது அல்லாஹு தாலாவை பற்றின எண்ணத்தை அதிகரித்து கொள்கின்றவங்களாக நீங்கள் மாற முடியும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறேன். இது 183வது வசனம். அது 187 வரைக்கும் போகுது. ஆனால் இந்த 4 வசனங்கள் தான் இந்த ரமலான் நோன்பை பற்றி, நோன்பை கடமையாக்கப்பட்டது பற்றி சொல்கிற இந்த 4 வசனங்களில் ஒரு வசனம், இடையில் வர்ற 186வது வசனம் வந்து வேறொரு விஷயத்தை பற்றி பேசுது. அது வந்து ரமலானோட சம்மந்தப்பட்டதாக இல்லை. அந்த வசனம் என்னென்றால், வைதா சாலக் ஐபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தாவத் தா இதா தான். நபியே, உங்களிடம் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் மிக அருகாமையில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். யாரேனும் என்னை அழைத்தால் நான் அவரது அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்று சொல்கிற அந்த வசனம்தான் இடையில் வர்ற 186வது வசனம். சோதரிலே சகோதரிகளே, ஏன்னா இந்த வசனம் வந்து பிரார்த்திக்கிறது, அல்லாஹ்கிட்ட கேட்டு வாழ்கிறதை பற்றி சொல்கிற வசனம். ஆனால் இந்த ரமலானை பற்றி கன்ஸ்டண்ட்டாக பேசுகிற 183, 184, 185 வசனத்தை சொல்லிவிட்டு பிறகு 186 வசனம் இந்த துவா பற்றின வசனம், பிறகு தொடருது 187வது வசனம் எகெயின் அந்த ரமலானை பற்றி சொல்கிற வசனங்களாக முடியுது. எனவே நாங்கள் உலமாக்கள் வந்து இந்த இடையில் இருக்கிற இந்த வசனத்தை ரமலானோட சம்மந்தப்படுத்தி அவங்க விளக்கப்படுத்துகிறாங்க. அதாவது இதை நூமான் அலிகான்ற வசனத்தில் சொல்கிறேன்னா, அதாவது இந்த துவா என்ற விஷயத்தை ரமலான் ரெண்டு அதுக்கு முன்னாலேயும் ரமலான் பற்றி வந்து பின்னாலேயும் ரமலான் பற்றி வந்து சாண்ட்விச் பண்ணியிருக்குது என்று அவர் சொல்வார். வேறு சில இடங்களில், அதாவது ஒரு சாண்ட்விச்சில் மேலால் பாணிருக்கும், ரெண்டு கீழாலையும் பாணிக்கும், இடையில் அந்த சாப்பிடக்கூடிய கறி வைக்கப்பட்டிருக்கும் மாதிரி. அது மாதிரி மேலுள்ள வசனங்களும் ரமலான் பற்றினது, கீழுள்ளதும் ரமலான் பற்றினது, இடையில் வர்றது இந்த துவாவை பற்றின வசனமாக இருக்குது. எனவே இது ரமலானில் நிறைய துவா செய்யணும் என்றதை வலியுறுத்துகிற ஒரு வசனமாகத்தான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கோம். அந்த வகையில் நாங்கள் உணர்ந்து கொள்ளணும், ரமலானில் நாங்கள் நிறைய கேட்டு அல்லாஹு தாலாட்ட எங்களோட தேவைகளை, எங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்காக கேட்டு நாங்கள் வாழணும். குர்ஆனில் இன்னொரு வசனத்தை நான் சொல்லிக்கொள்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறது, அதாவது சூரத்துல் காஃபிர் 40வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வக்கால ரப்புக்கும் உதுஉனி அஸ்தஜிபுலக்கும். உங்களது இறைவன் சொல்கிறான், நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களோட அழைப்புக்கு நான் பதிலளிப்பேன், நீங்கள் கேட்குறதுக்கு நான் உங்களுக்கு தருவேன். இந்நல்லதீன் எஸ்தக்பிரு நான் ஐபாதத்தி சையது ஹுலூன ஜஹன்னம் தாகிரீன். யார் இவ்வாறு என்கிட்ட கேட்காமல் பெருமை பிடிச்சவங்களாக எனக்கு வழிபடுறது, அதாவது துவா செய்தல் என்ற இந்த ஐபாதத் விஷயத்தில் பெருமைப்பட்டு எவ்வாறு செய்யாமல் நடந்து கொள்வாங்களோ அவங்க மிக இழிவுபட்டவங்களாக நரகத்துக்கு போவாங்க, நரகத்தில் நுழைவாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ரெண்டாவது இந்த வசனத்தில், யார் எனது
இபாதத்திலிருந்து தூரமாகி பெருமையோடு நடந்து கொள்வாங்களோ அவங்க நரகத்தில் நுழைவாங்க என்ற அந்த விஷயத்தை இபாதத்துன்றதுங்கிற அந்த இந்த பதம் வந்து துவா செய்து வாழ்ந்ததை தான் குறிக்கும். ஏன்னா அது ஒரே வசனம் அது. எனவே இபா துவா செய்கிறதுன்றது இபாதத்தில் மிக முக்கியமானது. யார் இவ்வாறு துவா செய்யாமல் என்கிட்ட கேட்காமல் இருக்கிறாங்களோ அவங்க பெருமை பிடிச்சவங்க, அவ்வாறு பெருமைப்பட்டு எனக்கு தான் எனக்கு எல்லாம் செஞ்சு கொள்ளலாமன்ற அந்த எண்ணத்தோடு வாழ்ந்தால் அது நரகத்துக்கு போகிற ஒரு விஷயமாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சித்தரிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, அத்துஆ ஹுவல் இபாதா, அதாவது இபாதத் என்றால் அது துவா தான், அல்லாஹ் கிட்ட கேட்கறது தான் இபாதத் என்றாலே. அல்ல இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அத்துவா முஹுல் இபாதா, அதாவது அதாவது வழிபாடுகள்லேயே தலையாயது, மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளது அல்லது மூளையை போன்றது துவா கேட்டு வாழ்றது, துவா செய்கிறது, அல்லாட்ட கேட்கறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அந்த வகையில் ரமலானில் நாங்கள் நிறைய துவா செய்கிறவங்களாக இருக்கணும். இந்த விஷயத்தில் எந்த தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இந்த கருத்தோடு ஒத்து போகிறதா தான் நம்ம இது. அதாவது இபாதத் இதில் மிக எஃபெக்டிவானது. இபாதத்தொன்றை செய்கிறோம், வழி அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுற ஒரு விஷயத்தை செய்கிறோம், இதில் மிக எஃபெக்டிவானது எதாக இருக்கலாம்? குர்ஆன் ஓதுறோம், தொழுகிறோம், திக்ர் செய்கிறோம், துவா செய்கிறோம், இதில் எஃபெக்டிவானது என்றதை நீங்கள் எதை வச்சு சொல்லலாமென்னா, எந்த வணக்கத்தில் நீங்களும் அல்லாவும் இணைகிறீங்களோ, அதாவது அல்லாவை பற்றின முழு எண்ணத்தை உள்ளத்தில் அமைச்சு கொண்ட நிலையில் அந்த நேரத்தை கழிக்கிறீங்களோ, அதுதான் மிக எஃபெக்டிவான இபாதத்தாக நாங்கள் கொள்வோம். அப்போ அவ்வாறாக இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எந்த வழிபாட்டில் இபாதத்தில் இருக்கும்போது எங்களோட உள்ளத்தில் முழு 100% அல்லாஹோடு சம்மந்தப்படுறோம்? என்னை பொறுத்தவரையில் அது துவா செய்யும்போது தான் ஒரு அடியான் அல்லாஹோட முழுக்க சம்மந்தப்படுறான். ஒரு புத்தி உள்ளவன் அவன்ட தேவையை கேட்குற நேரம் அவன்ட தேவையை நினைக்காத நிலையில், அதை பற்றின உள்ளத்தை கொண்டு வராத நிலையில் ஒருத்தட்ட கேட்கலாது. யாரில் என்னை பாவத்தை மன்னிச்சு கொள்ளண்டு நான் கேட்குறேன்னா, அதை பற்றி நினச்சி தானே கேட்கலாம். யாரில் என்னை இந்த தேவையை முடிச்சுத்தான்னு கேட்குறேன்னா, யாரில் என்னை குடும்பத்தில் இந்த விஷயத்தை ஏற்படுத்தித்தான்னு கேட்குறேன்டா, நான் அல்லாஹ்கிட்ட என்ற இந்த விஷயத்தை கேட்குறேன்னு நினச்சி கொண்டு தான் கேட்குறது. மற்ற இபாதத்துகளை பொறுத்த தொழுகையை பொறுத்தவரையில் அது பலது வந்து பழக்கமாகி போய்விட்ட விஷயம். தக்பீர் கட்டினதும் நாங்கள் நினைச்சோம் நினைக்காமே ஃபாத்தியாவையும் அதை அடித்து கொண்டே போவோம், ருக்கு சுஜூதுண்டு சலாம் கொடுத்த பிறகு தான் விளங்குவோம், இப்படி ஒரு அசரை தொழுதிக்கிறோம், மகரிபை தொழுதிக்கிறோம்னு நினைப்பமே அல்லாமல் நாங்கள் அதில் கான்ஷியஸோட அல்லாஹு தாலாவோட எண்ணத்தை கூடுதலாக வர வளைச்ச நிலையில் நாங்கள் பெருசாக நாங்கள் தொழுகிறது இல்லை. அதே மாதிரி தான் குர்ஆன் ஊதல், யாருக்குமே அதில் உள்ள கருத்துக்கள் தெரியாத நிலையில் சும்மா ஓதி முடிக்கிறது. அது மாதிரி தான் திக்கரும், சில பல நேரத்தில் அதை என்ன சொல்கிறோம்டே தெரியாமல் நாம் அந்த திக்கரை செஞ்சு முடிக்கிறோம். துவாவை பொறுத்தவரையில் மட்டும்தான் நாங்கள் நினச்சி இந்த விஷயத்தை செஞ்சுத்தாயாலான்னு கேட்குறோம், அழுகிறோம், மண்டாடுறோம்னா, நாங்கள் அல்லாவோட அந்த எண்ணத்தை கொண்டு வந்த நிலையில் நாங்கள் செய்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி துவா ஹுவல் இபாதா, இபாதத் என்றாலே துவா தான் என்றது மாதிரி நான் நிறைய துவாவோட சம்பந்தப்பட்டவங்களாக நிறைய கேட்குறவங்களாக இருக்கணும். என்ன அந்த அவ்வாறு துவா கேட்குற அந்த சந்தர்ப்பங்கள் நாங்கள் அல்லாட மெஜஸ்டி அல்லாஹு தாலோட உயர் நிலையை அவன் ரப்பு என்றதை நாங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில், நாங்கள் அடியான், நாங்கள் எதுவும் செய்ய இயலாதவங்க, எங்களால் சாதிச்சு கொள்ள இயலாதவங்க, அந்த ரப்பு தான் எங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரணுமென்றதை அல்லாஹு தாலோட அந்த மாட்சிமையை நாங்கள் அங்கீகரித்த நிலையில் நடக்கிற ஒரு இபாதத்து தான் துவாவாக இருக்குது. எனவே அந்த வகையில் நாங்கள் நிறைய துவா செய்கிறவங்களாக இருக்கணும். ஸோ ஒரு ஹதீஸ்லேயும் வர்ற பல இடங்கள் இருக்குது, ரமலானில் நீங்கள் நிறைய துவா கேட்கணும்னு. அந்த வகையில் ஒரு அதாவது இப்னு ஹுசைமா பைஹக்கியில் பதியப்பட்டிக்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று, சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு பிரபல்யமான ஹதீஸ், மிச்சம் பெரிய ஹதீஸ் ஒன்று, அதில் ஆரம்பத்துன்றதில் சொல்கிறேன். அண்ட் சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு கால கதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆகிர் யௌமின் மின் ஷஅபான் ஃபகால யா அய்யுஹன் நாஸ் கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்குன் ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க,
அதாவது ஷாபான் மாதத்தில் கடைசி நாட்கள் உள்ள ஒரு நாள் சல்லா அலுவலம் அவங்க எங்களுக்கு ஒரு சொற்பொழிவை மேற்கொண்டு செஞ்சாங்க. அதில் அவங்க சொன்னாங்க, மனிதர்களே, உங்களை நோக்கி மிகவும் மகத்தான அருள் பொருந்திய ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்குது, அது 1000 இரவுகளை விட சிறந்தது என்று அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிற ஒரு பெரிய ஹதீஸ் ஒன்று. அந்த ஹதீஸில் தொடரில் கடைசியாக இப்படி ஒரு பகுதி வருது. அவங்க சொல்கிறாங்க, வஸ்தக்ஸிரு ஃபீஹி மின் அர்பா ஹிஸாலின், இந்த மாதத்தில் 4 பண்புகளை நீங்கள் அதிகம் அதிகம் செஞ்சு வாங்க, 4 விஷயங்களை நீங்கள் அதிகரித்து கொள்ளுங்க. ஹஸ்லத்தைனி தர்தௌன பிஹா ரப் பிஹிமா ரப்பக்கும் வ ஹஸ்லத்தைனி லாகினா அபிக்கும் அன்ஹுமா. 2 பண்பு இருக்குது, அந்த 2 பண்பு விஷயத்தில் நீங்கள் அதை அந்த நீங்கள் செய்து வர்றதால் அந்த அந்த நடத்தையை நீங்கள் உங்கள்ட நடத்தையாக ஆக்கிக்கொள்றதால் உங்களோட இறைவனை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீங்க. இன்னும் 2 விஷயம் இருக்குது, அந்த 2 விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருக்க இயலாது, அதை விட்டு நீங்கள் விலகி இருக்க இயலாது என்று சொல்கிறாங்க. ஃபம்மல் ஹஸ்லத்தை நல்லதா நீ தர்தௌன பிஹிமா ரப்பக்கும் ஃபஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தஸ்தக்ஃபிரூனா. அதாவது 2 பண்பு, அதாவது நீங்கள் அந்த 2 பண்பை நீங்கள் செய்கிறதால உங்களோட இறைவனை சந்தோஷப்படுத்துறீங்களே என்று சொன்னது அந்த 2 பண்பு என்னென்னா, நீங்கள் அதிகம் அதிகம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று, நான் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருமே வணக்கத்துக்குரியவன் இல்லை என்றதை நான் சாட்சியம் கூறுறேன் என்ற ஷஹாதாவை நீங்கள் அதிகம் அதிகம் சொல்லிவாங்க. அடுத்த வஸ்தஸ்தக்ஃபிரூனா, நீங்கள் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுவாங்க என்று சல்லாஹ் சொல்லலாம். வஅம்மல் ஹஸ்லத்தான் இல்லத்தான் இலாஹினா அபிக்கும் அன்ஹுமா ஃபதஸ்அலூன அல்லாஹ் அல்ஜன்ன வதஅவதுன பிஹி மினன்னார். மற்ற என்ன 2 பண்பு நீங்கள் அதை செய்யாமல் இருக்க இயலாது, அதை விட்டு நீங்கள் தூரமாகவே இயலாது. கட்டாயமே உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த 2 விஷயம் என்னென்னா, நீங்கள் ரமலான் நீங்கள் அல்லாஹ்கிட்ட சொர்க்கத்தை கேளுங்க, மேலும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க என்று சல்லா அலுவலம் அவங்க சொல்கிற அந்த ஹதீஸ். அப்போ இதில் அந்த ஹதீஸில் அந்த விஷயத்தில் நாங்கள் விளங்கி கொள்கிற அந்த ரமலானில் நீங்கள் வச்சுக்கொள்ள வேண்டிய 4 பண்பை என்ன, அது துவாவோட சம்மந்தப்பட்ட பண்பாகத்தான் சல்லா அலுவலம் சொல்கிறாங்க. நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் சொர்க்கத்தை கேளுங்க, நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. எனவே இந்த அடுத்த சல்லா அலுவலம் சொல்ல ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், ரமலான் வந்து ஒருத்தர் நிறைய ஒருத்தர் செய்கிற அமல் மிகவும் அதிகமாக பல்கி பெருக்கப்பட்ட நிலையில் அவருக்கு நன்மை கொடுக்கப்படுவது. எனவே நாங்கள் கேட்குற அந்த ஒரு ஒரு அடியான் பசியோட பட்டினியோட அந்த இருக்கிற நிலைமை, அவன் வாயிலிருந்து வர்ற அந்த வாடை கூட கஸ்தூரிட மனத்திட அளவுக்கு அல்லாஹு தாலாட்ட மதிக்கப்படுவது. அவன் ஒரு நோன்பாளி தூங்குறது கூட இபாதத்தாக கொல்லப்படுவது என்றால், ஒரு அதாவது பிரார்த்திக்கிறது வணக்கங்களில் தலையாயது என்ற அந்த விஷயம் எவ்வளோ தூரம் ரமலானில் எதிர்பார்க்கப்படும் என்றதை நீங்கள் விளங்கி கொள்ளலாம். அந்த வகையில் சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானை பொறுத்தவரையில் என்னோட கருத்து நான் நினைக்கிறேன் என்றால், அது ஒரு மதரசா, அது ஒரு பாடசாலை, அது ஒரு யூனிவர்சிட்டி. இந்த ரமலான் வந்துட்டு போகும்போது எங்கள்கிட்ட சில விஷயங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கணும், ஒரு அறிவு கூட்டப்பட்டிருக்கணும், ஒரு நன்னடத்தை அதிகரிக்கப்பட்டிருக்கணும், ஒரு கெட்ட நடத்தை எங்களை விட்டு தூரமாகிக்கணும், நாங்கள் 2 சூறாவை பாடமாக்கியிருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொண்டிருக்கணும். இப்படி இந்த ரமலான ஒரு மதரசாவாக நாங்கள் நடத்தணும். அதெல்லாமல் ரமலான் வந்தது, நோம்பு பிடித்தோம், நோம்பு திறந்தோம், தராவி தொழுதோம் என்ற, அதாவது ஒரு மெஷரபிள் இல்லாத, அதாவது ஒரு மெஷர் பண்ணுறது, அதாவது ஒரு எண்ணி கணக்கிடக்கூடிய ஒரு அடைவை நாங்கள் அடையாத நிலையில் ரமலான் போகக்கூடாது. நம்ம தொழுதேன் ராவையில் அது வந்து எண்ணி கணக்கிடையில முடிஞ்சுதுன்றதா, எங்களோட வாழ்க்கையோடைய ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு பண்பை ரமலானில் நாங்கள் கூட்டி கொள்ளோம். அந்த வகையில் இந்த ரமலான் மதரசா, ரமலான் ஒரு மதரசான்ற வகையில் இந்த ரமலானில் நான் உங்களுக்கு 20 துவாவை கற்றுத்தரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த 20 துவாவை நான் உங்களுக்கு தஃப்சீல் லஃப்தி, அதாவது அதில் சொல்லுக்கு சொல் விளக்கத்தை நான் சொல்லித்தருவேன்.
அடுத்தது அதை பாடமாக்குறதுக்கு மாதிரியாக இன்னொரு ரெக்கார்டிங் ஒன்று டூ செகண்ட் பார்ட் ஒன்று அமைக்க போகிறேனாண்டா, அதை ஒவ்வொரு துவாவை மூன்று முறை சொல்லி நான் ரெக்கார்டிங் ஒன்று வச்சுப்பேன். அந்த இந்த இன்ட்ரடக்ஷனை நீங்கள் கேட்குற ஒரு முறை தான் இந்த இன்ட்ரடக்ஷனை நீங்கள் கேட்கலாம், கேட்பீங்க, அதுக்கு அங்கிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த பாடமாக்குறது என்ற அந்த ப்ராக்டிக்கல் ப்ரொஜெக்டுக்கு வரும்போது அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் உங்கள்ட யூடியூப்பில் இருக்கிற அதாவது திரும்ப திரும்ப போகிறது என்ற அந்த பட்டனை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டால், அல்லது வேறு உங்களோட ஃபோன்களில் இருக்கும் ரிப்பீட்டிங் பட்டன் அந்த விஷயம் வைத்து கொண்டே இருக்கும், அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாடமாக்கி கொள்வீங்க. அந்த 20 துவாக்களும் உங்களோட வாழ்க்கையில் நின்று கொள்ளும். எனவே இந்த நான் இப்போ சொல்லி கொண்டு போகிறது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அதுக்கு பிறகு இன்னொரு பார்ட் டூ ஒன்று நான் அமைக்க போகிறேன். அது ஒவ்வொரு துவாவையும் 3 முறை சொல்லித்தாரதாக அந்த பார்ட் டூவை நான் அமைக்க இருக்கிறேன். அடுத்தது இந்த இந்த ப்ரொஜெக்ட ஸ்லோகன் அந்த இந்த ப்ரொஜெக்ட மோட்டோ என்னென்றால், அதாவது நீங்கள் தெரிஞ்சிருக்கிறத எல்லாம் அல்லாக்கிட்ட, நீங்கள் தெரிஞ்சிருக்கிறத எல்லாம் கேட்கொண்டு இல்லை, ஆனால் நீங்கள் கேட்குறத நீங்கள் தெரிஞ்சிருக்கிற நிலையிலே கேட்கணும். எனக்கு நான் சொல்கிறது அதாவது நீங்கள் நிறைய துவாகள் அது இது தெரியும், எனவே நீங்கள் கேட்கத்தோ வெளிக்கிறீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் விளங்கினே ஒரு துவா கேட்குற ஒரு தேவையை கேட்குற எதையெல்லாமோ பாடமாக்குனதையா கேட்குற, பாடமாக்கியா துவா கேட்குறது, அல்லாவோட உங்களோட மனசு இழைக்கிற நிலையில் தானே கேட்குறது. அந்த வகையில் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறதையெல்லாம் கேட்கணுன்றது இல்லை, ஆனால் நீங்கள் கேட்குறத தெரிஞ்சிருக்கிற நிலையில் கேட்கணும், நீங்கள் கேட்குறத தெரிஞ்சிருக்கணும் என்றது தான் இந்த இந்த ப்ரொஜெக்டை மோட்டோவாக ஒரு இலட்சணமாக நாங்கள் கொள்கிறோம். அந்த வகையில் அந்த 15 துவாக்களையும் அவசரமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். முதல் 3 வகையாக, அதாவது 4 வகையாக இந்த இதை கேட்டகரைஸ் பண்ணிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். ஒன்று எங்கள்ட உலகத்தோடு சம்மந்தப்பட்ட எங்களோட உலக தேவைகளோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டதுகளை நான் அது வகைப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது நாங்கள் அல்லாஹு தஆலாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறது பற்றின அந்த விஷயங்களை நான் வகைப்படுத்திக்கிறேன். மூன்றாவது அல்லாஹ்கிட்ட அல்லாட அருள் அவன்ட அன்பை அவன்ட இறக்கத்தை கேட்குற அந்த வசனங்களை வகைப்படுத்திக்கிறேன். நாலாவது அல்லாஹ்கிட்ட சொர்க்கத்தை கேட்குறது, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுறது என்றது. அஞ்சாவது அத துவாஸ், அதாவது ஏனைய துவாக்கள் என்ற வகையில் பல அது அந்த இந்த 4 கேட்டகரிகளே வகப்படாது என்று சொல்லக்கூடிய ஏனைய துவாக்களை நான் அமைச்சிருக்கேன். முதலாவது பகுதி நாங்கள் அல்லாஹு தஆலா கிட்ட எங்களோட உலக வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் கேட்குறேன். அந்த வகையில் முதலாவது துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபி துன்யா வல் ஆஃபிரா. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم استر عوراتي وآمن روعاتي. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்த துவா தானே இது. அவங்க கேட்குறாங்க என்னென்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபி துன்யா வல் ஆஃபிரா. யா அல்லாஹ், இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் உண்ட மன்னிப்பையும் உண்ட அருளையும் உண்ட ஆஃபியா ஒரு மிக நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையும் உன்ட்ட நான் கேட்குறேன். யாரெல்லாம் யாரெல்லாம் உண்ட மன்னிப்பையும் உண்ட நீ தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சீரான நிலையும் எந்த மார்க்கத்தில், எந்த உலக விஷயங்களில், எந்த குடும்பத்தில், வாகுலி ஓமாலி எந்த செல்வத்தில், இதில் எல்லாம் ஏற்படுத்தி வையாரலாம். உண்ட மன்னிப்பு அதில் இருக்கணும், ஏற்கனவே நீ மன்னித்ததாக இருக்கணும். அந்த விஷயம் அதில் நான் நடக்கிற பலவீனங்கள் தவறுகள் அது ஏற்கனவே நீ மன்னித்ததாக இருந்துடணும். அடுத்தது ஒரு ஆஃபியா, அது வந்து கெட்டதாக எனக்கு ட்ரபிளை கொண்டு வர்றதாக எனக்கு ஹெடேக்கை கொண்டு வர்றதாக இருக்கக்கூடாது. மாறாக அது வந்து ஒரு ஒரு எப்போவுமே எனக்கு நலவை ஏற்படுத்தக்கூடியதாக ஆஃபியத்தாக அது இருக்கணும். அல்லாஹ் மஸ்தூர் அவுராத்தி, யாவெல்லாம் எந்த பலவீனங்கள் என்னோட மானத்தை நீ மறைச்சிது. யாவெல்லாம் ஆமின் ரவாத்தி, எந்த பயப்பீதியை நீக்கி மிகவும் சேஃப்கார்டான மிகவுமே ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையை வெளி சூழல்லையும் தான் எந்த உள்ளத்துலேயும் தான் பாதுகாப்பை ஃபீல் பண்ணுற ஒரு நிலைமையை எனக்கு ஏற்படுத்தி தந்துடியாவெல்லாம் என்று சல்லாஹு சிலமாவும் கேட்குறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ரெண்டாவது உலகத்தை பற்றி கேட்குற அந்த துவா தான் அது குரான்லேயே வர்ற துவா.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة يا الله இந்த உலகத்துல எல்லா நலவுகளையும் எனக்கு தந்துடு யா அல்லாஹ். وفي الآخرة حسنة மறுமையிலும் எனக்கு எல்லா நலவுகளையும் தந்துடு யா அல்லாஹ். وقنا عذاب النار மேலும் நரக நெருப்பிலிருந்து என்ன பாதுகாத்துடு யா அல்லாஹ் என்று கேட்கிறோம். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்த துஆ ஒன்று எனக்கும் விருப்பமான துஆ ஒன்று. அல்லாஹும்ம அஹ்ஸின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வஅஜிர்னா மின் ஹிஸ்யி துன்யா வஅஸாபில் ஆகிரா. யா அல்லாஹ் அல்லாஹும்ம அஹ்ஸின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா. யா அல்லாஹ் என் எல்லா விவகாரங்களுடையும் முடிவை மிகவும் சிறந்ததாக மிகவும் சிறப்பானதாக ஆக்கி வச்சுடு யா அல்லாஹ். வஅஜிர்னா மின் ஹிஸ்யி துன்யா வஅஸாபில் ஆகிரா. மேலும் உலகத்தில் இழிவான நிலைமைகள் இருந்தும் மறுமையில வேதனை இருந்தும் என்னை எப்போதுமே பாதுகாத்துறியா அல்லாஹ் என்று அந்த கேட்குற அந்த விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மின் அல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம். அல்லாஹுவே எல்லா விதமான நலவுகளையும் ஒன்ட்ட கேட்குறேன் யா அல்லாஹ். அது உலகத்தில் கிடைக்கிற நலவாக இருந்தாலும் சரி மறுமையில் கிடைக்கிற நலவாக இருந்தாலும் சரி. அடுத்தது சிலதை பற்றி நான் அறிஞ்சிருப்பேன் இது நலவு என்று, சிலதை பற்றி நான் அறிஞ்சிருக்க மாட்டேன் இது நலவு என்று, நான் அறிஞ்சிருக்கிறதும் சரி அறியாமல் இருக்கிறதும் சரி எல்லா நலவுகளையும் உலகத்தில் உள்ளதும் சரி மறுமையில் உள்ளதும் சரி எல்லா நலவுகளையும் எனக்கு தாயா அல்லாஹ். وأعوذ بك من شر من الشر كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم. அதே போன்று எல்லா விதமான தீங்குகள் இருந்தும் அது உலகத்தில் எனக்கு வர தீங்காக இருந்தாலும் சரி மறுமையில் எனக்கு வரப்போகிற தீங்காக இருந்தாலும் சரி அந்த தீங்கை நான் அறிஞ்சிருந்தாலும் சரி அதை தீங்கு பற்றி அறியாத நிலையில் இருந்தாலும் சரி எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் என்னை பாதுகாக்கும்படி உன்னிடம் என்னை பாதுகாத்துடையா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க. அடுத்து கடைசியாக இந்த இந்த வகையில் நான் அமைச்சிக்கிற விஷயந்தான் உலகத்தை பற்றின நலவை கேட்கணுன்ற விஷயத்தில் அமைச்சிக்கிற விஷயந்தான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் மின் கைரி மா ஸஅலக அப்துக வ நபியுக. யா அல்லாஹ் உன்ட அடியார் உன்ட நபி எந்த நலவையெல்லாம் உன்ட்ட கேட்டாங்களோ அந்த அந்த நலவையெல்லாம் நானும் உன்ட்ட கேட்குறேன் யா அல்லாஹ். وأعوذ بك من شر ما عاذ به عبدك ونبيك. உண்ட அடியார் உண்ட நபி எந்த தீங்குகள் இருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினாரோ அந்த எல்லா தீங்குகளிலிருந்தும் நானும் பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்த அந்த துவாவை நான் கேட்குறவங்களாக இருக்கோம். அடுத்ததாக நாங்கள் அந்த ரெண்டாவது வகைக்கில் நான் அமைச்சிக்கிறது தான், அதாவது நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும். ரமலான் வந்து பாவ மன்னிப்பு கேட்குற முக்கியமான காலம். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்த துவா தான் அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜுல்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ சிர்ரஹு வ அலானியத்தஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தம்பி குல்லஹு. யா அல்லாஹ் என் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். திக்கஹு வ ஜுல்லஹு நுணுக்கமாக செய்யப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி மிகவுமே பெரிய நிலையில் செய்யப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி அவ்வளவு ஆகிறஹு எந்த வாழ்நாளுடைய ஆரம்ப கட்டங்களில் நடந்த பாவமாக இருந்தாலும் சரி எந்த வாழ்நாளில் பிற்காலங்களில் நடந்த பாவமாக இருந்தாலும் சரி வ அலானியத்தஹு அசுர்ரஹு அதாவது அதை வெளிப்படையாக நான் செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி ரகசியமாக செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி இந்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடியாவலான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடுதலாக சுஜூதில் கேட்குறவங்களாக இருந்ததாக ஹதீஸ் வரும். அதே போன்று இன்னொரு துஆ அல்லாஹும்ம அக்ஃபிர் லி மா கத்தம்து வ மா அஃர்த்து. யா அல்லாஹ் நான் முற்படுத்தி செஞ்சு அனுப்பிய பாவங்களையும் சரி ஒமா அஹர்த்து பிற்படுத்தி பிற்காலத்தில் செஞ்ச பாவங்களையும் சரி ஒமா அஸ்ரத்து ஒமா அலந்து நான் ரகசியமாக செஞ்ச பாவங்களையும் சரி பரகசியமாக வெளிப்படையாக செஞ்ச பாவங்களையும் சரி எல்லா பாவங்களையும் மன்னிச்சுடு யா அல்லாஹ். அந்தல் முகத்திமு நீதான் ஆரம்பமானவன் வ அந்தல் முஅக்கிரு நீதான் இறுதியானவனும் கூட வ அந்த அலா குல்லி ஷைன் கதீர். சோர்ல சின்ன துவாவாக இருந்தால் அவங்களுக்கு வசதியாக இருக்குமா இருந்தால் இன்னொரு துவாவையும் அமைச்சிருக்கிறேன். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி துனூபி வ கதாயாய குல்லஹா. யா அல்லாஹ் என்ற எல்லா பாவங்கள் பிளண்டர்ஸ் தவறுகள்
குற்றம் குறைகள் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிடியா அல்லாஹ் என்று சொல்லி ரெண்டு மூன்று வசன அமைப்பில் சொற்களை பாவச்சு ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிறான். அதாவது அவங்க ஃபுல்லி துனூபி என்னும் தன்பு என்றும் பாவத்தை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஹதாயா என்னும் அந்த பாவங்களை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ எல்லா வகையிலையும் சல்லா அலுவலம் அல்லாஹ் கிட்டே அப்பீல் பண்ணுறாங்க. என்ன வகையில் நடந்திருந்தாலும் சரி எல்லா பாவங்களையும் மன்னிச்சு என்னை கிளியர் பண்ணிடியா அல்லா, உன்னோட என்னை நெருக்கி கொண்டுடியா அல்லான்னு ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிறாங்க. இது வந்து இந்த சல்லா அலுவலம் அவங்க கேட்டு வந்த துவா தான். அல்லாஹும்ம இன்னி ஜலம்து நஃப்ஸி ஜுல்மன் கசீரா, யா அல்லாஹ் நான் எனக்கு நிறையவே நிறையவே அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ். ஒலா யஃபிரு துனூப இல்லா அந்த, உன்னை அல்லாமல் என் பாவங்களை மன்னிக்க யாருமே இங்கே இல்லையா அல்லாஹ். ஃபஃபுல்லி மஃஃபிரத்தமின் அந்தி, உன்னிடமிருந்து மிக அழகான ஒரு பாவ மன்னிப்பை எனக்கு தந்துடியா அல்லாஹ். வர்ஹம்னி இன்னக அந்தல் கஃபூர் ரஹீம், எனக்கு அன்பு காட்டியா அல்லாஹ், நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிப்பவனாகவும் மிகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறாயா அல்லாஹ் என்று அவங்க கேட்பாங்க. அடுத்ததாக உள்ளது தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னை பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாஹ்கிட்ட கேட்டு வந்ததுண்டு குர்ஆனில் வர்ற அந்த துவா, ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே பெரும் அநியாயம் செய்து கொண்டோம், வ இல்லம் தஃஃபுல் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், நீ எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீ இரக்கம் காட்டாட்டால் நாங்கள் பெரும் அநியாயக்காரர்களாக பெரும் நஷ்டவாளர்களாக மாறிடுவோம் யா அல்லாண்டு அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டு வந்ததாக அல்லாஹ் தஆலா அவங்களோட பாவங்களை மன்னித்ததாக குர்ஆனில் நாங்கள் பார்க்குறோம். கடைசாக ஒரு துவாவை நான் இஸ்திக்ஃபார் அல்லாஹ்கிட்ட பாவமன்னிப்பு கேட்குற ஒரு வசனத்தை சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னக ஆஃபுன் துஹிப்புல் ஆஃப ஆஃபானி, யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறவன் மன்னிக்கிறத விரும்புவன் என்ற பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ் என்று கேட்குறது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, ரமலானில் லைலத்துல் கத்ரை நான் அடைஞ்சால் நான் என்னத்தை கேட்கணும் யார சொல்லலான்னு சொல்லும்போது தான் நீங்கள் இவ்வாறு கேட்டுக்கொள்ளுங்கள் சல்லா சொல்லி வழிகாட்டுறாங்க. லைலத்துல் கத்ரை அடைஞ்சால்னா என்ன, லைலத்துல் கத்ரை யாருக்கு தெரியும்? எனவே ரமலான் முழு ரமலானுமே லைலத்துல் கத்ராகத்தான் நாங்கள் நினச்சி கொண்டு இந்த நாளில் வருமா அந்த நாளில் வருமானு நினச்சி கொண்டு எல்லா இந்த ரமலான் முழுக்கவுமே நாங்கள் இந்த துவாவை நாங்கள் கேட்டு வாழணும். அதே போன்று அல்லாஹு தாலா மூணாவது கேட்டகரி என்னென்னா அல்லாஹு தாலா கிட்ட அல்லாஹு தாலாட அருளை நாங்கள் கேட்டு வாழ்கிறது. எல்லாம் எனக்கு அன்பு காட்டியாடலாம், உன்ட மேர்சியை காட்டியாடலாம், என்ன கஷ்டத்துக்குள்ள விட்டுடாதையால, கன்ஃபியூஷனுக்குள்ளே விட்டுடாதையால, வழி கேட்டுக்குள்ளே விட்டுடாதையால, எனக்கு இறக்கம் காட்டேன்னு கஷ்டத்தில் போட்டேன்னு மிச்சம் சோதிச்சிடாதையால என்ற அந்த கருத்தில் அல்லாட அருளை கேட்குறது. அந்த வகையில் நாங்கள் கேட்கணும் சல்லா அலுவலம் கேட்டு வந்த துவா தான் யா ஹையூ யா கையூம் ரஹ்மத்திக்கு அஸ்தகைஸ், யாழ்லா யா ஹையூ யா கையும் உயிருள் என்றும் உயிருள்ளவனே, யாவற்றையும் நிர்வகிப்பவனே, உண்ட அருளை கேட்டு நான் மன்றாடுகின்றேன், அஸ்தகீஸ் உண்ட அருளை கேட்டு நான் மன்றாடுகின்றேன், அஸ்லஹ் லி ஷானிக்குல்லஹு, என்ற எல்லா விவகாரங்களையும் நீ சீர்படுத்தி தந்துடியா அல்லாஹ், வலா தகில் நீல நஃப்ஸி தர்ஃபத் ஆயினி, என்ற விவகாரங்களில் அதாவது ஒரு கண் இமைக்கும் அளவுக்கு தானும் எந்த விவகாரங்களை செஞ்சு கொள்றதுக்கு எனக்கு பொறுப்பு தந்துடாதையாலாம், நீ அவற்றை பொறுப்பேற்றுக்கொள்ளியாலாம் என்று சொல்கிறதாக அந்த துவா சல்லா அலுவலம் அவங்க அல்லாட அருளை கேட்டு வந்துக்கிறாங்க. இன்னொரு துவா தான் அல்லாஹும் ரஹ்மத்துக்கு அருஜு, யாழ்லா உண்ட அருளை உண்ட அன்பை நான் கேட்டு நிற்கிறேன் யாழ்லா, ஃபலா தக்கீனி லனஸி தர்ஃபத் ஆயினின், ஒரு கண் இமைக்கும் பொழுதாவது என்னோட விவகாரங்களை எனக்கு பொறுப்பு தந்துடாதையா அல்லா, வாஸ்லஹ் லி ஷானிக்குல்லஹு, என்ற எல்லா விவகாரங்களையும் சீர்படுத்தி தந்துடியா அல்லா, ல இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர வேறு யார் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், உன்னை தவிர வேறு யார் தான் கடவுள் என்ற நிலையில் இருக்கிறவன், நீ தான் எனக்கு அருள் செய்யணும் என்று சல்லா அலுவலம் கேட்டுக்கிறான். அதே மாதிரி அடுத்த நாலாவது வகைக்கில் தான் சொர்க்கத்தை கேட்கணும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுன்ற வகையில் குர்ஆனில் அதாவது இந்த இபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் என்ற வகையில் அமைஞ்ச ஒரு சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் ரஹ்மான் அடியார்களுடைய பண்புகள் பற்றி சொல்கிற அந்த இடத்துல அல்லாஹு தஆலா அவங்க இவ்வாறான ஒரு துவாவை கேட்டு வருவாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது என்னென்னா ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து அதாவது நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை தூரமாக்கிறியா அல்லாஹ், எங்களை தூரமான நிலைக்கு விளக்கிறியா அல்ல, நரகத்தில் நெருப்பிலிருந்து எங்களை விளக்கி வச்சிடியா அல்லாஹ், இன்ன அதாபஹா கான கராமா, அதனுடைய வேதனை
மிகவுமே பாரதூரமானது அல்லாஹ். இன்னஹா சாத் முஸ்தகர்ன வ முகாமா, நிச்சயமாக அது மிகவும் கெட்ட தங்குமிடையா அல்லாஹ், அதிலிருந்து எங்களை தூரமாக்கிறியா அல்லாண்டு அவங்க ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்பாங்கண்டு இது குரானில் வர்ற ஒரு துவாவாக இருக்குது. அது மாதிரி நாங்கள் கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ருதாக வல் ஜன்னா வ அஊது பிக மின் சக்தீக வ நார். யா அல்லாஹ், நான் உன்னிடம் உனது திருப்பொருத்தத்தையும் அந்த திருப்பருத்தத்தினூடாக எனக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தையும் நான் உன்னிடம் கேட்டு வர்றேன் யா அல்லாஹ், உன்ட்ட கேட்குறேன் யா அல்லாஹ். வ அஊது பிக மின் சக்தீக வ நார், அதே போன்று உனது கோபத்தை விட்டும் அந்த கோபத்தின் விளைவாக அமையக்கூடிய நரகத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தருறேன் யா அல்லாஹ்ண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க. அதே போல் நான் கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வ மா கர்ரப இலைஹா மின் கவுலின் அவ் அமல். யா அல்லாஹ், நான் சொர்க்கத்தை கேட்குறேன், அதே போன்று அந்த சொர்க்கத்தின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய எந்த பேச்சு எந்த அமல் என்ன சொர்க்கத்தின் பால் நெருக்கி வைக்குமோ அந்த எல்லா பேச்சுகள் எந்த எல்லா அமல்களையும் செய்து வரக்கூடிய பாக்கியத்தையும் உன்ட்ட கேட்குறேன் யா அல்லாஹ். வ அஊது பிக மின் நாரி வ மா கர்ரப இலைஹா மின் கவுலின் அவ் அமல். மேலும் அதே போன்று நரக நெருப்பிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ். அந்த நரக நெருப்பின் பால் எந்த பேச்சோ எந்த அமல் நெருக்கி வைக்குமோ அந்த பேச்சு அந்த அமல்கள் அந்த செயல்பாடுகளிலிருந்து என்னை தூரப்படுத்தும்படி அதிலிருந்து என்னை பாதுகாக்கும்படியும் நான் உடம் நான் பிரார்த்திக்கிறேன் யா அல்லாஹ்ண்டு ரசூலுல்லாஹ் கேட்பான். அடுத்தது அஞ்சாவது தான் அத துவாஸ், அதாவது ஏனே இந்த வகையில் அகப்படாத சில துவாக்களை நாங்கள் பாடமாக்கி கொள்ள வேண்டிய வகையில் அமைச்சிக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் எங்களோட வாப்பா அம்மாக்காக எங்களோட பெற்றோருக்காக துவா செய்யணும். குர்ஆன் கற்றுத்தர துவா தான் ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், நாங்கள் சிறியவர்களாக இருக்கும்போது அவங்க எங்களை எவ்வாறு அன்பு காட்டி மிகவும் இரக்கமாக வளர்த்தாங்களோ அதே போன்ற அன்புகா அவங்களுக்கு நீ அன்பு காட்டி யா அல்லாஹ். ரப்பிர்ஹம் ஹுமா, யா அல்லாஹ் நீ அவங்களோட மிச்சம் இரக்கமாக நடந்து கொள் யா அல்லாஹ் என்று கேட்குறதாக உள்ள குர்ஆன் கற்றுத்தர துவா. ஆனால் நான் அதோட சேர்த்து என்னோட அரபு தெரியுன்ற வகையில் நான் ரெண்டு வசனங்களை சேர்த்துக்கொள்வது, அல்லாஹும்ம ஃபுல்லி வலி வாலிதைய, யா அல்லாஹ் என்னையும் என்ட வாப்பா அம்மாக்களையும் மன்னிச்சுடு யா அல்லாஹ். ஓ ரப்பி ரஹம் உம்மா கம்மா ரப்பி அன்சரா. மேலும் அவங்க அது மாதிரி எங்களோட குடும்பத்துக்காக எங்களோட ஃபேமிலி மனைவி பிள்ளைகளுக்காக கேட்கும்படி வந்திருக்கிற சூரத்துல் ஃபுர்கான்லேயே வந்திருக்கிற துவா தான் ரப்பன ஹப்லன மின் அஸ்வாஜின வதுர்ரியாத்தின குர்ரத்த அயினி வஜ்அல்னா மின் முத்தகீன இமாமா. அது என்னென்றால், ரப்பன ஹப்லன மின் அஸ்வாஜின வதுர்ரியாத்தின குர்ரத்த அயின், யா அல்லாஹ் எங்களோட மனைவி எங்களோட மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியத்தா யா அல்லாஹ், அவங்கள சோதனையாக ஆக்கிடாதயா அல்லாஹ், அவங்களால எங்களுக்கு சந்தோஷம் நிம்மதியத்தாயா அல்லாஹ். ஜாலில் முத்தகீன இமாமா, இறைச்சம் உள்ளவங்கள்ட வழிகாட்டிகளாக எங்களை ஆக்கி வச்சிடியா அல்லாண்டு கேட்பாங்க நல்லடியார்கள் என்று குர்ஆனில் வர்ற அந்த வசனம் இது. அதை நாங்கள் எங்களோட குடும்பத்துக்காக நாங்கள் கேட்கணும். அதே மாதிரி நாங்கள் சத்தியத்தில் வாழ்ந்து சத்தியத்திலேயே மரணிக்கிற ஆசை உள்ளவங்களாக இருக்கணும். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்குறவங்களாக இருக்கணும். அந்த வகையில் உள்ள ஒரு துவா தான் அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபா. யா அல்லாஹ், எங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக காட்டு யா அல்லாஹ், அதனை அந்த நாங்கள் சத்தியமாக புரிஞ்சு கொண்ட நிலையில் அதனை பின்பற்றதுக்குரிய பாக்கியத்தை அதுக்குரிய அந்த பின்பற்றதுக்குரிய எல்லா வகையான நிலைமையும் எங்களுக்கு தந்துடுயா அல்லாஹ். வருணல் வாத்தில பாத்திலன் ஒரு ஜுக்ரிஜ்னாபா, யா அல்லாஹ் அசத்தியத்தை அசத்தியமாக காட்டுடியா அல்லாஹ். மேலும் அதிலிருந்து விலகி நடந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அந்த வாய்ப்பையும் எங்களுக்கு தந்துடுயா அல்லான்னு நான் கேட்கணும். அதே போன்று நாங்கள் எங்களை மட்டுமல்ல இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் வந்து எங்கள்கிட்ட எல்லா வகையான எல்லா எங்களோட உம்மத்து இந்த முழு மனித சமூகத்து விஷயத்தில் கவலைப்படும்படி அவங்கள்ட்ட அக்கறை உள்ளவங்களாக மூமிங்கள் இருப்பாங்கன்று எங்களுக்கு சொல்லி வருவது. அந்த வகையில் நாங்கள் எல்லாருக்காக நாங்கள் துவா செய்யணும். எப்படி கேட்கணும், அல்லாஹும்ம ஃபிர்லில் மூமினீன் அவல் மூமினார்,
வல்முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல்லாஹியா அமின்ஹு வல் அம்வாத். யா அல்லாஹ், எல்லா முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் எல்லாருடைய பாவங்களையும் நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ். மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அவங்கள்ட பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். அவங்க இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களாகவும் இருக்கட்டும், அவங்க மௌத்தானவங்களாகவும் இருக்கட்டும், அவங்களோட பாவங்களையெல்லாம் மன்னிச்சிடு யா அல்லாஹ்ன்னு நான் கேட்கணும். ஆனால் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதாக வந்த துவாவாக இல்லை. ஆனால் மூமிங்கள்ட உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறேன்றது இஸ்லாத்தில் இருக்குது. ஆனால் இந்த வசனம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது என்ற வகையில் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதே போன்று நாங்கள் இப்போ இஸ்லாமிய உம்மத்து மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் இஸ்லாமிய உம்மத்துக்காக கவலைப்பட்டவங்களாக அவருடைய நலனுக்காக பிரார்த்திக்கிறவங்களாக இருக்கணும். அந்த வகையில் நாங்கள் ஒரு துவாவை கேட்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவான்றது அல்ல. ஆனால் இஸ்லாமிய உம்மத்துக்காக கவலைப்படுறது என்றது இஸ்லாத்தில் இருக்குது. அந்த வகையில் உலமாக்கள் அமைச்சு இருக்கிற ஒரு துவா தான் அல்லாஹும்ம ஐஸ் அல் இஸ்லாம் அல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் நீ கண்ணியப்படுத்திடு யா அல்லாஹ். அதில் ஷிர்கு வல் முஷ்ரிகீன், யா அல்லாஹ் உனக்கு இணை வைக்கிறது என்றதை, உனக்கு இணை வச்சு வாழ்கிற அந்த மனிதர்கள் இவங்களை நீ இழிவுபடுத்திடியா அல்லாஹ், அவங்கள கீழே போட்டுடியா அல்லாஹ். வதமிராதீன், யா அல்லாஹ் உன்னது எதிரிகள் இந்த மார்க்கத்தின் எதிரிகளை நீ தவிடுபடியாக ஆக்கிடியா அல்லாஹ், அவர்களை அழிச்சு போட்டுடியா அல்லாஹ் என்று பாரம்பரியமாக கேட்டு கேட்கப்படுற ஒரு துவா. அல்லாஹுமே இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துக்கா வல் அஃபாஃப வல் கினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வருவாங்க, யா அல்லாஹ் உன்ட்ட நேர் வழிகாட்டல், அல்லாஹுமே இன்னி அஸ்அலுகல் ஹுதா, யா அல்லாஹ் நேர் வழிகாட்டலை நான் உன்ட்ட கேட்குறேன். யா அல்லாஹ் வத்துக்கா, இறை அச்சத்தை இறை எண்ணத்தை நான் உன்னிடம் கேட்குறேன். யா அல்லாஹ் வல் அஃபாஃப, மிகவுமே பக்குவமுள்ள கட்பொழுக்கமுள்ள வாழ்க்கையை உன்ட்ட கேட்குறேன். யா அல்லாஹ் வல் கினா, மனிதர்கள்ட்ட கையேந்தி போகாத நிலைமை, ஒரு உள்ள தளவில் மிகவும் ரிச்சான மிகவுமே உயர்நிலைய உன்ட்ட நான் கேட்குறேன் யா அல்லாஹ்ன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறவங்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த துவாக்களை தான் நான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அடுத்த பார்ட் டூவை வந்து நான் ஜஸ்ட் அதை வாசித்து வைக்கிறதாகத்தான் அமையும். இந்த இன்ட்ரடக்ஷனை நீங்கள் ஒரு முறை தான் நீங்கள் கேட்கலும், ஒரு முறை கேட்குறதோட விஷயத்தை விளங்கி கொள்வீங்க. அதுக்கு பிறவே நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸுக்கு போவீங்க. ப்ராக்டிஸுக்கு போனால் அது தான் தேவைப்படும். எகெயின் அண்ட் எகெயின் அதை நீங்கள் போட்டுறதுனூடாக நீங்கள் அதை நீங்கள் பாடமாக்கி கொள்ளுங்கள். ஆனால் கருத்து தெரிஞ்சு நீங்கள் பாடமாகி அந்த வகையில் நாங்கள் கேட்குறது என்னன்றதை மிகவும் விளங்கி நாங்கள் இன்ஷால்லா கேட்குறவங்களாக இருப்போம். சில வேளை இந்த முதலாவது ரெக்கார்டிங்கு நிறைய உங்களுக்கு தேவைப்படும் மாதிரி இருக்கும். அதில் கருத்தை விளங்கி கொள்ளலாம், இந்த கருத்தை கட்டாயம் விளங்கி கொள்ளுங்கள். கருத்தை விளங்காத நிலையில் நீங்கள் கிளிப்பில் மாதிரி சொல்கிற அந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற இந்த இந்த அறிவிலியான நிலையை நாங்கள் நீக்கி வைக்கணும் அவசரமாக. எல்லாம் விஷயத்தை நாங்கள் விளங்கின நிலையில் அல்லாஹோட கம்யூனிகேட் பண்ணணும், தொழணும், குரான மொழியை விளங்கி கொண்ட நிலையில் அந்த குரானை ஓதணும். இவ்வாறான ஒரு நிலைமைக்கு நாங்கள் எங்களுடைய சமூகத்தை முன்னேற்றி வைக்கணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடி ஒன்று வரும் என்ற வகையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வாஹிர தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.